வணக்கம் குழந்தைகளே, அனைவரும் இல்லத்தில் பாதுகாப்பாகவும் மன நிறைவுடனும் இருப்பீர்கள் என நம்புகிறேன். இன்றைய தினம் மட்டுமல்ல, இனி வரும் அத்தனை தினங்களும் உங்களுக்கு இனிய தினமாக அமைய என் வாழ்த்துகள். காலை எழுந்தவுடன் இறை வழிபாடும் இறைவனுக்கு சமமான பெற்றோர் வழிபாடும் மிகவும் இன்றியமையாததுமா, அதை உன் வாழ்நாள் முழுவதும் நீ கடைபிடித்தல் வேண்டும். 5ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் இதை தவறாமல் செய்கிறீங்கன்னு நானும் கேள்விப்பட்டமா, மிகவும் மகிழ்வாக உள்ளது. நான் சொல்கிறத மதித்து செய்கிறீங்க, மிகவும் மகிழ்வு. அதே போன்று நல்லவற்றை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள், தீய கருத்துக்களை உன்னை விட வயதில் பெரியவர்கள் கூறினாலும் அதை மறுத்துவிடு. சரியாமா? நல்லது எது தீயது எது என்று ஆராய்ந்து செயல்பட துவங்கு. 5ஆம் வகுப்பு வந்துட்டீங்க, கண்டிப்பாக ஒவ்வொரு செய்கையும் நல்லதா கெட்டதான்னு நீங்கள் யோசித்து செயல்படணும். சரியாமா? இப்பொழுது உங்களுக்கு பயிற்சித்தாள். நாம் சென்ற வகுப்பில் என்ன படித்தோம்? ஔவையார் அருளிய மூதிரை படித்தோம் அல்லவா? அழகாக மனப்பாடம் செய்து பாடலை எனக்கு பாடியும் காண்பித்தீர்கள். மிகவும் சந்தோஷமா. இப்பொழுது பயிற்சித்தாள் பார்க்கலாமா? பயிற்சித்தாள் முதலில் கோடிட்ட எழுத்தை பிரித்து எழுதுக. 30 இருக்குமா? முதலில் பாருங்கள், பெட்டி அடிக்கோடிட்ட எழுத்தை மட்டும் பிரித்து நீ எழுதணும். பே எப்படி பிரித்து எழுதுவீங்க? இப்பு கூட்டல் ஏ. இதே போன்று ஒவ்வொன்றாக கோடிட்ட எழுத்தை மட்டும் நீ பிரித்து எழுதியிருத்தல் வேண்டும். அதனடுத்து கருத்துக்கேற்ற படத்தை இணைத்திடுக. இந்த பக்கம் என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத படித்து அதற்கான படத்தை வந்து நீங்கள் இணைத்திடணும். அடுத்த பயிற்சி, வாக்கிய அமைப்பை கற்பதற்கான பயிற்சித்தாள். கதையை படிக்கவும் பின் அதில் உள்ள வாக்கியத்தை சரி செய்து கீழே எழுதவும். இப்போ என்ன பாருங்கள், முதல்ல பாருங்கள், பறந்து கொண்டிருந்தது காகம் வானில். இப்போ என்ன இருக்குது? மாறி மாறி உள்ளதா? இப்பொழுது நீ என்ன பண்ண வேண்டும்? முறைப்படுத்தி வாக்கியமாக எழுத வேண்டும். காகம் வானில் பறந்து கொண்டிருந்தது, இருந்தது மிகவும் தாகமாக அதற்கு. இப்போ என்ன எழுதுவ? அதற்கு மிகவும் தாகமாக இருந்தது. மிகச்சரிமா. இதே போன்று நீங்கள் படித்து முறைப்படுத்தி சரியான வாக்கியமாக எழுதுதல் வேண்டும். அதனடுத்து சரியான வார்த்தையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கடைக்கு சென்றேன். இப்போ என்ன வரும்? நான் கடைக்கு சென்றேன். மிகச்சரி. ஒவ்வொன்றாக நீயாக படித்து கீழே விடை கொடுக்கப்பட்டுள்ளது, அதிலிருந்து எடுத்து எழுதுக. புரிந்ததாமா? நம் காணொளி வகுப்பில் கல்வி செல்வமா பொருட்செல்வமா என்று விவாதம் நடத்தினோம். அழகாக ஒவ்வொருவரும் தன்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டீர்கள். மிகுந்த மகிழ்வு. இதே போன்று எந்த ஒரு விவாதமாக இருந்தாலும் அதிலுள்ள முடிவு பற்றி யோசிக்காதே, உன் மனதில் என்ன தோன்றுகிறது என்பதை முதலில் மற்றவரிடம் கூறு. அப்போதுதான் அவர்கள் சரியா தவறா என்ற கருத்தை வெளிப்படுத்துவர். சரியாமா? விவாதம் அழகாக செய்தீர்கள்மா. 5ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் மிகவும் நல்ல பழக்க வழக்கங்களுடன் வளர்ந்து வருகிறீர்கள். இதை அப்படியே பின்பற்றுதல் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வீட்டில் பாதுகாப்பாக இருங்க, பெற்றோர் சொற்படி கேட்டு நடங்க. சரியாமா? நன்றி.